தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவையில் உரை நிகழ்த்தவுள்ளார். 15வது சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடராக நாளை தொடர் இருக்கும். நாளை காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அவரது ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் ப. தனபால் பேரவையில் வாசிப்பார். அதனைத் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை முடிவு செய்வதற்காக பிற்பகலில் பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற என தெரிகிறது. இந்த கூட்டத்தொடரில் நீட் தேர்வு விவகாரம், மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. முன்னதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்ற வருமாறு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை பேரவைத் தலைவர் ப. தனபால் நேற்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தாா்.